தமிழ் ஆடியன்ஸ் இந்த படத்தை டிஃப்ரெண்டாக ஜான ட்ரை பண்ணால் பண்ணலாம். வந்து ஒரு ஃபீமேலும் இந்த மாதிரிலாம் இருக்கலான்ட்டு காட்ட வராங்க, அது நல்லது தான், இப்போதைக்கு நல்லது, இதுக்கப்புறமும் நல்லா. ஆக்ஷன் சீக்வன்ஸ்லாம் நான் எதிர்பார்க்கல, என்ன தான் ட்ரெய்லரில் பார்த்தாலும் இதில் வந்து ஆக்ஷன் சீக்வன்ஸ் அதிகமாக இருந்தது. படம் நல்லா இருந்துச்சு, படத்தில் நிறைய விஷயங்கள் பேசியிருக்கிறாங்க, உலக அளவில் டச் பண்ணியிருக்காங்க. ஒரு லவ் ஸ்டோரி, ஒரு சோஷியல் மீடியா மெசேஜ்னு படத்தில் நல்லா பண்ணியிருக்காங்க. ஒரு சில இடத்துல லேக் இருக்குது, ஆனால் படம் நல்லா இருக்கு, பண்ணியிருக்காங்க. தமிழ் ஆடியன்ஸ் இந்த படத்தை டிஃப்ரெண்டாக ஜான ட்ரை பண்ணால் பண்ணலாம், பார்க்கணும்னு நினச்சா பார்க்கலாம் ப்ரோ. படம் நல்லா இருக்கு, நல்லா இருக்கு ப்ரோ. அவங்க எக்ஸ்ப்ளோர் பண்ணுறாங்க கோலிவுட்டில், அவங்க நல்லா இருக்கு படம், நல்லா இருக்கு, ஆக்ஷன் செட் ஆகுது ப்ரோ. இங்கே இந்த மாதிரி படம் நடிச்சா அதுக்கப்புறம் ஹிட் ஆகும், நல்லா பண்ணுறாங்க. இது ஒரு டிஃப்ரெண்ட்டான கான்செப்ட் தான். படத்தில் பார்த்துருந்தீங்கன்னா ஸ்பாய்லர் ஆகிடக்கூடாது. 3/5 படம் நல்லா இருந்தது ப்ரோ. என்ன விஷயம், படம் நல்லா இருந்துச்சு ப்ரோ. அண்ட் சினிமாவோட ஃபீல் நல்லா இருந்துச்சு, ஸ்டோரி லைன் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக இருந்தது. மியூசிக் ஓகே தான் ப்ரோ, ரொம்பலாம் சொல்ல முடியாது, மியூசிக் ஓகே தான். இன்னும் கொஞ்சம் ஸ்ட்ராங்காக பிஜிஎம்லாம் ரோல் பண்ணியிருக்கலாம் அவங்க. ஆக்ஷன்லாம் செம்மையாக இருந்தது ப்ரோ, ஸ்டன் மாஸ்டர் நல்லா இது பண்ணியிருக்காங்க. நான் ஆக்ஷன் சீக்வன்ஸ்லாம் நான் எதிர்பார்க்கல, என்ன தான் ட்ரெய்லரில் பார்த்தாலும் இதில் வந்து ஆக்ஷன் சீக்வன்ஸ் அதிகமாக இருந்தது, நல்லா இருந்துச்சு. மூவி நல்லா எங்கேஜிங்காக உட்கார வச்சிருந்தது, ஸ்டோரி லைன் நல்லா ஸ்ட்ராங்காக இருந்துச்சு ப்ரோ. அதான் சொல்கிறேன், ஸ்டோரி லைன் வந்து ரொம்ப என்ன அப்படியே எங்கேஜிங்காக உட்கார வச்சுருந்துச்சு ப்ரோ, நல்லா இருந்துச்சு. லைக் உமன் சென்ட்ரிக்கை ரொம்ப பேஸ் பண்ணி இது பண்ணியிருக்காங்க ப்ரோ மூவி. 8 கொடுப்போம் ப்ரோ. மியூசிக் தான் 2 போகும், மியூசிக் தான் எனக்கு அவ்வளோவா இல்லை, மியூசிக் ஓகேவாக தான் இருந்துச்சு, படம் நல்லா இருந்துச்சு. தேங்க்ஸ், செம்மையாக இருந்ததுதான், மியூசிக்கு செம்மையாக. அப்புறம் ஃபைட் சீனு நிறைய நல்லா பண்ணிக்கிறாங்க கொரியோகிராஃபி. செகண்ட் ஹாஃபில் லாஸ்ட்டு ஒரு ஃபைட் சீன் வருது, சூப்பராக பண்ணியிருக்காங்க. ஆமாம், ட்ரெய்லரோட சூப்பராக இது படம். அமந்தா எப்படி ஃபேமிலி மேன் 2 பண்ணியிருந்தாங்களோ அது மாதிரி நல்லா பண்ணியிருக்காங்க. லேக்லாம் எனக்கு தெரியல ப்ரோ, எல்லாமே ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வந்தாங்க, எல்லாரும் ஹாப்பி. லேக்லாம் இருக்கு, பட் நல்லா தான் இருக்குது, ஃபேமிலியோடு பார்க்கலாம். நல்லா பாயிண்ட் வந்து 5-4 கொடுக்கும். ஃப்ரெண்டு கூப்பிட்டா காலையில் வாங்கிட்டு வந்தேன், பார்க்கல பார்க்கல. ஆனால் காலையில் வரும்போது பார்க்கலான்னு நினச்சேன், ட்ரெய்லர் பார்க்கறதுக்கு முன்னாடி படமே நல்லா இருந்தது, நல்லா ஆக்ட் பண்ணியிருந்தாங்க. எல்லாம் வேறு வேறு ஸ்டாண்டு தான், அது ஒரு பெரிய ஸ்டாண்டு, இது கொஞ்சம் அப்படிலாம் நம்ம எல்லாத்துலேயும் அவங்களோட ஆக்டிங் பக்காவாக பண்ணியிருந்தாங்க. ஓரளவுக்கு அவங்களோட ஸ்டாண்டு சொல்கிறாங்க, நாங்கள் இது பண்ணது எங்களோட நியாயத்துக்கு பண்ணுறோம். அதேமாதிரி கவர்மெண்ட் சைட்லேருந்து பார்த்தா அவங்களோட நியாயம் அதெல்லாம் பக்காவாக காட்டியிருந்தாங்க. ஒரு சாங்கோ ரெண்டு சாங்கு வந்து ஒரு சாங் இருந்தது நினைக்கிறேன், ஆனால் போட்ட பிஜிஎம் ஸ்கோர்ஸ் அந்த லவ்க்கு ஏற்ற மாதிரி பக்காவாக சூட் ஆயிருந்தது. வந்து ஒரு ஃபீமேலும் இந்த மாரிலாம் இருக்கலான்ட்டு காட்ட வராங்க, அது நல்லது தான், இப்போதைக்கு நல்லது, இதுக்கப்புறமும் நல்லது. 10 8 கொடுக்கலாம், 8.5. இப்படி ஏன் சொல்கிறத விட கொஞ்சம் பெட்டராக சொல்லி தான் நல்லா இருந்திருக்குமே தோணுச்சு. அதான் ப்ரோ, மிச்சப்படி ஓகே ப்ரோ, ஒன்ஸ் பார்க்கலாம் ப்ரோ, அவ்வளோதான் ப்ரோ. இப்படி ஓரளவு ஓகே ப்ரோ, ஒன்ஸ் அவ்வளோதான், ஒன்ஸ் பார்க்கலாம் அவ்வளோதான். அதுக்கு மேலே ஒர்க்கு லேக்னா அது என்ன கேட்டால் படம் ஃபுல்லாகவே லேக் தான் ப்ரோ. ஆக்சுவலாக கொஞ்சம் கஷ்டப்பட்டு தான் உட்காந்து வர மாதிரி இருந்துச்சு, பரவாயில்ல ஓகே அவ்வளோதான், பார்க்கலாம். ட்ரெய்லர் பார்த்துருக்கீங்க? ஆ பார்த்தேன். ட்ரெய்லரோட இந்த படம் அதை பார்த்துட்டு வந்து பார்க்கும்போது விஷுவலாக நல்லா இருந்துச்சு, லொக்கேஷன்லாம் நல்லா பண்ணியிருந்தாங்க, அவரோட ஸ்டோரி வைஸ் ஸ்டோரி லைன்லாம் நல்லா இருந்துச்சு. 10 ஒரு 7.5.